இதுதான் நிதார்த்தமான ஒரு வினயகத்தை சொல்றார். சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்த ஒரு வினயகத்தை என்ன சொன்னார், என்ன சொல்றாருனா, இந்த வினயகஸ்தர் இந்த படுபாவிங்க தீபாவளிக்கு பொங்கல் கூட எங்களை சம்பாதிக்க விடமாட்டாங்க. இன்றைக்கு இந்த குடும்பம் ஸ்டாலினுடைய குடும்பம் உதயநிதியும் சன் பிக்சரும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். எந்த படம் யார் எடுத்தாலும் சன் பிக்சர் தான் ரிலீஸ் பண்ணுவோம். இதுதான் யதார்த்தமான ஒரு சின்ன ஆங்கிலத்தில் சொல்வாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று. இந்த மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் முக ஸ்டாலினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு சின்ன உதாரணம். பல்வேறு உதாரணங்களை மேடையில் பேசினா சொன்னாங்க. இன்றைக்கு ராஜா பேசும்போது சொன்னார், லூனு மாலுக்கு இன்றைக்கு இவர்கள் பணத்தை துபாய்க்கு கொண்டு சென்று இன்று வரை அதற்கு திமுக இருந்து நொடிக்கோடிகளை பேசுகின்ற ஆலந்தூர் பாரதியோ கேஸ் போற லாயரோ இல்ல மு க ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ யாருமே அதை பற்றி பேசல. அந்த பயணத்தை பற்றி இங்க அவர்கள் குடும்ப சுற்றுலாவாக சென்ற பயணத்தை பற்றி எல்லாம் அன்பு சோதரி பேசினார்கள். அதற்கு அண்ணாமலையும் பேசினார், இதுவரை மு க ஸ்டாலின் கிட்ட இருந்தோ இல்ல கருணாநிதி கிட்ட இருந்தோ இந்த ஆட்சியாளர்களிடம் இருந்து எந்தவித பதிலும் கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இந்த ஆட்சியாளர்கள் தவறாக ஆட்சி செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடைய மதிப்பீடு பாத்தீங்கன்னா 1300 கோடி ரூபாய். 1300 கோடி ரூபாய் வழங்கிய பொங்கல் பரிசுல 500 கோடி ரூபாய்க்கு இந்த மு க ஸ்டாலின் அரசு ஊழல் செய்திருக்கு என்று மேடையில பல்வேறு மேடைகள பிஜேபி சொல்லிருக்காங்க, அதிமுக சொல்லிருக்காங்க. நாங்க வழக்கு போடுறோம் உயர்நீதிமன்றத்தில். ஒரு சாதாரண பயனாளி, ஒரு பை வாங்கின பயனாளி தரமற்ற பொருட்களை இந்த அரசு கொடுத்து மக்களை ஏமாற்றார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு இன்றைக்கு இந்த அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுவும் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், ஒரு சின்ன உதாரணம். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிமுக வந்து நம்ம சகோதரி சொன்னாங்க, நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு ஏதோ ஒரு இடத்துல, எம்ஜிஆர் வந்து அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் என்று. இதை பற்றி ஸ்டாலின் உனக்கு பேச அருகதை இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஆட்சியில உனக்கு கண்ட்ரோலே கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு டிஎஸ்பி, ஒரு ஐஜி, ஒரு ஏசி மாத்துறாங்கன்னா உனக்கு தெரியுமா? ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ அண்ணா நகர்லயோ அம்ஜிகரையிலயோ சகோதரிக்கு தெரியும், அண்ணா நகர்லயோ அம்ஜிகரையிலயோ ஏசியோ டிசியோ மாற்றப்படுகிறார். ஒரு ஏசி வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றாரு, ஒரு ஏசி வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருனா, சபரிசனுக்கு பொக்கே கொடுக்கிற ப்ரொஃபைல் வச்சிருக்காரு. ஸ்டாலினுக்கு பொக்கே கொடுக்கிற ப்ரொஃபைல் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. முதலமைச்சர் அல்லது அமைச்சர் கூட கொடுக்கற வச்சுக்கலாம். ஆனா நான் நியாயப்படி பார்த்தா எந்த போலீசாரும் வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கு இந்த காவல்துறை, இந்த ஸ்டாலின் ஆட்சியில இந்த காவல்துறை ஒரு சென்னையில இருக்கின்ற ஒரு ஏசி சபரிசனுடைய புகைப்படத்தை ப்ரொஃபைல் பிக்சராக வாட்ஸ்அப்ல வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள்.